Welcome to Sujana Channel. நாம இன்னைக்கு மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் மணத்தக்காளி கீரையை நல்லா ஆஞ்சி நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் கொஞ்சம் தேங்காய். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சப்போ ஜீரகம் சேர்த்துக்கறேன். ஜீரகம் பொரிஞ்சிச்சு, இப்போ வெங்காயம் நல்லா வதங்க அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நான் எடுத்து வச்சுட்டு கீரையை இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த கீரையில் வந்துட்டு கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், அதனால நம்ம நல்லா வதக்கி விட்டால் தான் கசப்பு தன்மை போய் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் இதில் சேர்த்துறேன்னா அதுலேருந்து அப்படி தண்ணி விட ஆரம்பிக்கும், அதுலேயே இது வெந்துடும். இப்போ நம்ம இது ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லா வதங்கி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோட எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மணத்தக்காளி கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய்க்கு பதிலாக முட்டை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். மணத்தக்காளி கீரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.